வணக்கம் இந்த வீடியோல சென்னையில் இருக்கக்கூடிய பாடிகார்டு முனீஸ்வரர் கோயிலை பத்தி பார்க்கலாம் வாங்க நம்ம ஊர் பக்கம் எக்கச்சக்கமான முனீஸ்வரன் கோயில் இருக்கும் முத்துமுனி பாண்டிமுனி நொண்டிமுனி மகாமுனி வேதமுனி கோட்டமுனி ஜடாமுனி சிங்கமுனி பூமுனி செம்முனி கருமுனி தர்மமுனி தவமுனி கும்பமுனி பால்முனி வால்முனி லாட்டமுனி இப்படி நூத்தி எட்டு முனீஸ்வரம் பேரு ஆயிரத்தெட்டு முனீஸ்வரம் பேருன்னு எக்கச்சக்கமா பேர்கள் தேடி பார்த்தாலும் பாடிகார்டு முனீஸ்வரன் அப்படிங்கிற இந்த சாமி சாமியோட பேரு எங்கேயுமே கிடைக்கல இப்படி நம்ம தமிழ் சாமிக்கு இங்கிலீஷ்ல பாடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு பட்டத்தை கொடுத்து இந்த ஊர்ல கும்பிடுறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இந்த பட்ட பேரு இவருக்கு எப்படி வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாகணும் ஒருவேளை பாடி முனீஸ்வரன் முனீஸ்வரேன் அப்படிங்கறதுதான் காலப்போக்கில் பாடி கார்டு முனீஸ்வரேன் அப்படின்னு மாறி போயிருச்சா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லைன்னா தலைநகரம் சென்னை பலதரப்பட்ட மக்களும் பல மொழி பேசக்கூடியவங்களும் வந்து இருந்து புழங்கிட்டு போயிருக்க இடம் அதனால வெள்ளக்காரங்க எல்லாம் இங்க வந்து தங்கி இருந்து அவங்களோட பழகின மக்கள் எல்லாம் இவருக்கு ஊர்காவல முனீஸ்வரன் காவக்காரசாமி முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லும்படியா அதைத்தான் இங்கிலீஷ்ல பாடி கார்டு முனீஸ்வரன் அப்படின்னு மாத்தி வச்சுட்டாங்களா அப்படின்னு நமக்கு சந்தேகங்கள் வரலாம் ஆனா உண்மையாவே இங்க இருக்கக்கூடிய முனீஸ்வரருக்கு ஏன் பாடி கார்டு முனீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுபோக இங்க இருக்கக்கூடிய கோயில் அவ்வளவு பழமையான கோயில் இந்த முனீஸ்வர மெட்ராஸ்ல குறிப்பா இந்த இடத்துக்கு எப்போ வந்தாரு எப்படி வந்தாரு எப்ப இருந்து இந்த கோயில் நம்ம எல்லாரும் இப்ப பார்க்கக்கூடிய அளவுல இவ்வளவு தூரம் ஃபேமஸ் ஆச்சு வண்டி வாகனம் எல்லாம் இந்த கோயில்ல பூச போடுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அதுபோக இந்த முனீஸ்வர வேற எதுக்கெல்லாம் ஃபேமஸ் இந்த கோயில்ல எப்ப விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கும் இவரை தவிர இந்த கோயில்ல வேற என்னென்ன சாமிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் அத்தோட நிக்காம ஒரு ஊர்ல முனீஸ்வரன் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னா முனி நடமாட்டம் அங்க கண்டிப்பா இருக்கும் அந்த ஊரை காவ காக்கிறதுக்காக அவரோட எல்லையை காவ காக்கிறதுக்காக அவரு நடுராத்திரி பூரா நடையா நடப்பாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே எங்க மெட்ராஸுக்குள்ள மவுண்ட் ரோட்ல இருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற வழியில சரியான சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாடி கார்டு முனீஸ்வரரும் ஊர்வலம் நகர்வலம் வருவாரா அப்படி வந்திருந்தார்னா அவரை யாராவது பார்த்துருக்காங்களா இப்படின்னு நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த பாடி முனீஸ்வரர் கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டால் யாராலையும் ரொம்ப துல்லியமா இப்படி தான் கோயில் உருவாச்சு அப்படின்னு சொல்ல முடியலை நிறைய பேர் பலதரப்பட்ட கதைகளை சொல்கிறாங்க அதில் ஒரு கதை என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது வாக்கில் நார்த்தார்காடு பக்கத்தில் இருந்து அதாவது ராணிப்பேட்டை வேலூர் அந்த பக்கத்துல இருந்து ஒரு குடும்பமானது மெட்ராஸுக்கு வேலை பார்க்க வந்திருக்காங்க அப்படி வந்தவங்க அவங்க குலசாமியான முனீஸ்வரனை கையோட எடுத்து வந்து கூடவே வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லி இப்போ செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பார்க்குறோம் பார்த்தீங்களா அந்த ஜார்ஜ் கோட்டையில் தலைமை செயலகம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த சாமியை வச்சு கும்பிட்டாங்க அப்பெல்லாம் அவருக்கு பேர் கோட்டசாமி அப்படின்னு தான் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு எண்பது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து அந்த கோட்டசாமியுடைய சிலையானது அகற்றப்பட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பல்லவன் சாலைன்னு சொல்லப்படக்கூடிய மவுண்ட் ரோட்லேருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய வழியில் இந்த கோயில் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலத்துல பெருசா கோயில் எந்த அமைப்பும் இல்ல ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே தான் இந்த சாமியை வச்சு முதன் முதல்ல கும்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய சாமிக்கு ஏன் பாடி கார்டு முனீஸ்வரன் பேர் வந்துச்சு கோட்டசாமி அதாவது ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில் வச்சு கும்பிடும் போது அவருக்கு கோட்டசாமின்னு பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு அதே மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறமா ஏன் இவருக்கு பாடி கார்டு முனீஸ்வரன் பேர் மாறி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த பாடிகார்டு முனீஸ்வரம் பேருக்கு ஒரு அருமையான விளக்கத்தை அதாவது இவர் நம்ம வண்டி வாகனங்களுக்கு அது போக வண்டியை ஓட்டிட்டு போகக்கூடிய நமக்குமே அவர் அவர் நம்மளோட நம்மளோட வண்டிக்கும் உசுருக்கும் இருக்கிறதுனால தான் அவரை பாடிகார்டு வச்சு மக்கள் கும்பிட அப்படின்னு இன்னைக்கு பல மொழிகளை கத்து வச்சிருக்கிற இந்த சமூகம் அவரை பாடிகார்டு முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க ஏன் இப்படி இவருக்கு ஒரு இங்கிலீஷ் பேரை வச்சிருக்கணும் ஏன்னா இந்த சாமியுடைய வழிபாடு இன்னைக்கு நேற்றுக்கு உருவாகல கிட்டத்தட்ட நூறு வருஷங்களுக்கு முற்பட்ட சாமி இந்த இடத்துக்கு அவர் வந்து மட்டும் ஒரு எண்பது வருஷத்துல இருந்து நூறு வருஷம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலகட்டத்தில் ஊர் உலகத்தில் எத்தனையோ சாமிகள் இருக்கும் வேற எந்த சாமிக்குமே இங்கிலீஷ் பேர் வைக்காம இவருக்கு மட்டும் ஏன் மனுஷங்க பாடி கார்டு முனீஸ்வரன் அப்படின்னு வச்சாங்க அந்த காலகட்டத்தில் இப்படி வண்டி வாகனம் எல்லாம் இருந்திருக்காது அப்படியே இருந்தாலும் ஒன்று ரெண்டு இருந்தாலும் அதை பெரிய பெரிய பணக்காரங்க ஆங்கிலேய அதிகாரிகள் வேணால் வச்சுருப்பாங்க மற்றபடி சாதாரண சனங்க இந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்துல பழங்காலத்தில் எல்லாம் சேரி மக்கள் தான் அதிக அளவில் வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த சாமியை பெருசாக எடுத்து கும்பிட்டவங்க கிட்ட எல்லாம் பெருசாக வண்டி வாகனம் இருக்காது அப்படி இருக்கும்போது இவர் வண்டியை பாதுகாக்கக்கூடிய சாமி ஆக்சிடென்ட்ல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய சாமி நம்முடைய உடம்புக்கும் உசுருக்கும் பாதுகாப்பு தரக்கூடியவர் அவர் பாடி கார்டு சாமி அப்படின்னு சொல்றதுல ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் இடிக்குது

சமயத்தில் எல்லாம் கவர்னர் கோட்டைக்குள்ள ஜெயின் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளேயே தான் தங்கியிருப்பாரு இப்போ கிண்டியில கவர்னர் மாளிகை அப்படின்னு தனியாக ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க அப்படி கவர்னருக்குன்னு தனி மாளிகை எதுவும் கிடையாது அதுக்கப்புறமா ஜெயின் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளேயே கவர்னர் இருக்க தேவையில்லை அவருக்குன்னு தனியாக ஒரு பங்களா கட்டலாம்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோட்ல ஒரு பங்களாவும் கட்டியிருக்காங்க அப்படி அந்த பங்களால இருந்து ஜெயின் ஜார்ஜ் கோட்டைக்கு கவர்னர்கள் வந்துட்டு போகும்போது அவங்களுக்கு பாதுகாவலர்களாக அவங்களுக்கு பாடி கார்டுகளாக இருந்தவங்க எல்லாரும் அவங்க தங்குறதுக்காக ஏற்படுத்த கட்டப்பட்ட குடியிருப்பு இப்போ நம்ம பாடிகார்டு முனீஸ்வரம் கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கு அதனால இந்த ரோட்டுக்கு பேரு அந்த பாடிகார்டு முனீஸ்வரம் கோயில் இருக்கக்கூடிய ரோட்டுக்கு பேரு பாடிகார்டு லைன்ஸ் ரோடு சொல்லப்படுது அதுதான் காலப்போக்குல பாடிகார்டு ரோடு முனீஸ்வரர் பாடிகார்டு ரோடு முனீஸ்வரர் அப்படின்னு இருந்து பாடிகார்டு முனீஸ்வரர் அப்படின்னு மாறி போச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க இதுக்கு ஆதாரமா இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது அதே ரோடுல பாடிகார்டு முனீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அதே ரோடுல பாடிகார்டு மசூதி சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கான ஒரு மசூதியும் இருக்குது அதனால ஆங்கிலேயர்களுடைய பாடிகாடா இருந்த அந்த படையில நிறைய முஸ்லிம்கள் இருந்தாங்கன்னு அவங்க சாமி கும்பிட்டுக்கிறதுக்காக இங்கே பாடிகார்டு ரோட்ல அவங்களுக்குன்னு அந்த காலத்திலேயே ஒரு மசூதி அமைச்சு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதே மாதிரி அந்த கவர்னருடைய பாடிகார்டு கூட்டத்தில் சில இந்துக்களும் இருந்தாங்க அவங்க கும்புறதுக்காக அவங்க முனீஸ்வரன் கோயிலை உருவாக்கினாங்க அதுதான் பாடிகார்டு முனீஸ்வரன் கோயில் அப்படி இன்னும் ஒரு கருத்து சொல்லப்படுது எது எப்படியோ பாடிகார்டு அப்படிங்கிற இந்த பேரானது முனீஸ்வரன் சாமிக்கு வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்து

சொல்லப்படுது அப்போ இருந்தே இந்த முனீஸ்வரனுடைய சக்தியானது இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேயே சாமியுடைய பெருமைகள் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வரைக்குமே இங்கே இந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புலயே அங்காள பரமேஸ்வரி அம்மாவுக்கு ஒரு கோயில் இருக்கு அதுவும் ஒரு சின்ன கோயில் தான் அந்த கோயிலுக்கு தான் கூட்டம் ஜே ஜேன்னு போகும் முனீஸ்வரன் கோயில்ல அவ்வளவுலாம் கூட்டமே இருக்காதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி வரைக்குமே அதுக்கப்புறமா தான் முனீஸ்வரனுக்கான பெருமை அதிகரிக்க ஆரம்பிக்குது அவருடைய மகிமையானது மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க யாராவது புதுசா வண்டி வாகனம் வாங்கினா இவர்கிட்ட வந்து பூசை போட்டு போவாங்க ஆக்சிடென்ட் நடக்காம அவர் காப்பாற்றுவாரு ஒருவேளை ஆக்சிடென்டே ஆகி முழு சேதம் ஆயிட்டா கூட வண்டிக்கு மட்டும்தான் சேதாரம் இருக்குமே தவிர மனுஷனுடைய உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லாம அவர் காப்பாத்தி கொடுப்பாரு அப்படின்னு நம்பப்படுது அதுபோக லாங் ட்ரிப் போறவங்கெல்லாம் கூட இங்க வந்து சாமிக்கு பூசை போட்டு போகக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு ஆயிரம் ஆயுத பூஜை கொண்டாடும் முனீஸ்வரன் கோயிலுக்கு பாடிகார்டு முனீஸ்வரன் கோயில வந்து அங்க வச்சு வண்டி வாகனங்களுக்கு பூச போடக்கூடிய அந்த வழக்கம் இருந்துகிட்டு இருக்கு சரி இந்த சாமி கிட்ட போய் எப்படி வேண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா வண்டியை போய் கோயில் முன்னால நுப்பாட்டிட்டு நம்முடைய வண்டி சாவியை எடுத்து கொண்டு போய் கோயில் பூசாரி கிட்ட கொடுப்பாங்க அவர் சாவியை கொண்டு போய் சாமியுடைய பாதத்துல வச்சு பூச பண்ணி நமக்கு கொடுத்து அனுப்புவாரு அதுக்கப்புறமா நமக்கு தெரிஞ்ச மாதிரிதான் தான் வண்டிக்கு மாலை போட்டு அதுக்கப்புறமா வண்டிக்கு சூடம் காட்டி தேங்காய் உடைச்சு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை வண்டியோட டயர்ல வச்சு நசுக்கி அதுக்கப்புறம் அப்புறம் கருப்பு கயிறு கட்டி கண்டிஷ்டி கழிக்கிறது இப்படி எல்லா இடங்களிலும் செய்யக்கூடிய பூஜை முறைகள் இந்த கோயிலும் இருக்குது இப்படி வண்டி வாகனங்களை தவிர பேய் பிசாசு தொந்தரவுகள்ல இருந்தும் இந்த வாடிகாடு முனீஸ்வர மக்களை காப்பாத்தி நிற்கிறாரு குழந்தை பாக்கியம் வேண்டி வரவங்களுக்கு நல்ல வழி காட்டுவாரு பிரச்சனைகள்ல இருந்து கோர்ட்டு கேஸ் இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கொடுப்பாரு இங்க பக்கத்திலேயே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில ஜிஹெச்ல எத்தனையோ பேர் கைவிடப்பட்ட கேஸ்கள்லாம் வந்து இந்த சாமி கிட்ட மன்றாடி அவங்களுக்கு எல்லாம் சாமி உயிர்ப்பிச்சை கொடுத்திருக்காரு அப்படின்னு இங்க நிறைய பேர் அவருக்கு சாட்சி நிக்கிறாங்க எல்லா பௌர்ணமியுமே இந்த கோயிலில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படும் அதுலயும் குறிப்பாக சித்ரா பௌர்ணமியில சாமி வெள்ள குதிரையில ஏறி அவர் வீதி உலா வருவார் பாடிகாடு முனீஸ்வரன் வெள்ள குதிரையில ஏறி வீதி உலா வர்றது வருஷத்துல ஒரே ஒரு நாள் இந்த சித்ரா பௌர்ணமியில் மட்டும்தான் இந்த பகுதியிலேயே ரொம்பவே ஒரு செல்வாக்கான கோயிலு காலங்காலமாக மக்கள் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கப்புறமா பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சாலும் ஆனால் அதுக்கு முன்னால் இருந்தும் நிறைய குடும்பங்கள் இவரை குலசாமியா ஏற்றுக்கிட்டு கூட கும்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு பேரும் பெருமையும் இருந்தாலும் சாமிக்கு கோயில் கட்டுறதுக்கு பெருசா இடம் இல்ல ஏன்னா ரோட்டை ஒட்டிய சைடுல கோயில் இருக்குது ரொம்பவே சின்ன கோயில் நம்ம மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் மொட்ட கோபுரத்து முனீஸ்வரன் கோயில் எந்த அளவுல இருக்குமோ அதே சைஸ்ல தான் இங்க சாமியுடைய கோயிலும் இருக்கும் ஆனா பூச போட வரக்கூடிய வாகனங்களுடைய பார்க்கிங்காக ரோட்டு ஓரமாவே நிறைய வாகனங்கள் மட்டும் நுப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு இவருக்கு படைக்கிறதுக்காக அவளு பொறி பொங்கலு இது மட்டும் இல்லாம சுருட்டு பிராந்தி அத்தனையும் இருக்கு இந்த பாடி கார்டு ஈஸ்வரர் கோயிலில் காட்டேரி அம்மாவும் சப்த கண்ணிகளும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க ஆடி பூரம் சமயத்தில் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய காட்டேரி அம்மாவுக்கு ரொம்பவே விசேஷம் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரணும் அதாவது ஒரு இடத்துல முனீஸ்வரன் கோயில் இருக்குன்னு சொன்னால் அவர் ஊர்காவல் மாதிரி நகர்வளம் மாதிரி அந்த ஏரியாவை சுற்றி வருவார் அவருடைய எல்லையை காவ காத்து வருவார் சென்னையில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் முனீஸ்வரனை யாராவது பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னால் முனீஸ்வரனை பார்த்துருக்கேன் அப்படின்னு சாட்சி சொல்கிறதுக்கு இருக்கு எக்கச்சக்கமான பேர் இருந்திருக்காங்க முனீஸ்வர இந்த பகுதிகளில் கையில் தடியை பிடிச்சிக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு சுருட்டு பிடிச்சிக்கிட்டு அவருடைய எல்லையில் மிதித்து அந்த எல்லையை விட்டு வெளியே போகக்கூடிய மக்களுக்கு அவங்க முன்னாலேயே கொஞ்சம் வயசானவருடைய தோற்றத்தில் நிறைச்ச முடியோட இந்த தலப்பா கட்டை போட்டுக்கிட்டு சுருட்டு பிடிச்சிக்கிட்டு அவருடைய தடியை தட்டினாப்பில் அவங்களுக்கு முன்னால் வழித்துணையாக போய் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் விட்டுட்டு வருவாராம் இது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நடக்கல எக்கச்சக்கமான பேருக்கு முனீஸ்வரம் இப்படி காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இது அந்த சமயத்தில் ஒரு பேப்பர்ல எல்லாம் கூட நியூஸா வெளியே வந்துச்சாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்